இனிய சிறியில லேட்டஸ்டா என்னெல்லாம் நடந்தது பிரமோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த அமுதவள்ளி தேவை இல்லாம பிளான பண்றதும் நம்ம விக்ரம் சார் கிட்ட அடிக்கடி மொக்க வாங்கி மூஞ்சில கறிய பூசிட்டு நிக்கிறதும் ஒரு விதத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா இருக்கிற பிரச்சனை எவ்வளவோ இருக்கு நம்ம விக்ரம் சாருக்கு, இதுக்கு நடுவுல இந்த அமுதவள்ளி பண்ற கூத்து பாக்குறதுக்கே சகிக்கல அப்படின்னாலும் சில சமயங்களில் அவங்க இல்லைனாலும் போரடிக்க தான் செய்யுதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம இனியா வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல சிவம் வேற ஏதாவது ஒன்று பேசி அந்த இடத்துல எதுவுமே எடுபடாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த அமுதவள்ளியும் சரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவங்க ஏதாவது பெருசாக பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் ரொம்ப கேவலமாக அதுவும் சாமி ரூமில் இருக்கிற அந்த விண்டோவில் இருக்க ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு வந்து தீபம் எரியிற இடத்துல அதை காமிச்சு எரிய வச்சு ஐயோ அம்மா எரிய ஆரம்பிச்சிருச்சு துணியெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா தீ பிடிச்சிக்கிச்சேன்னு சொல்லி கத்தி கதறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க, விக்ரமையும் சேர்த்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பதறி போய் நம்ம இனியாவை பொறுமையா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் உட்கார வச்சது மட்டும் இல்லாம என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன் இனியான்னு சொல்லிட்டு போனா அங்க அந்த ஸ்கிரீன் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னடா இது ஸ்கிரீன் இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு, இது எப்படி இங்க தானா வந்தது அப்படின்னு பார்க்கும்போது தான் இளங்கோவும் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்கும்போது அந்த ஒரு விண்டோவில் மட்டும் ஸ்கிரீன் இல்லை. அது எப்படி அந்த ஸ்கிரீன் மட்டும் கழுந்து வந்து தானா தீ பத்தி எரியுமா, இதெல்லாம் இவங்களா போட்ட பிளான் நல்லா தெரியுதுன்னு சொல்லி அந்த இடத்துல சரியா மொக்க வாங்கினாங்கன்னு சொல்லலாம். எதுக்கு தேவையில்லாம இந்த அமுதவள்ளிக்கு இந்த வேலை, எது பண்ணாலும் அங்கே செல்லுபடியாக போறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க ரூட்ல போனாலும் நம்ம விக்ரம் சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு எதுவும் பழிக்க போறது கிடையாது அப்படிங்கிறது அடிக்கடி மொக்க கொடுக்கறாங்க. ஆனா மறுபடியும் இந்த நலசிவம் இங்க பாரு, இனிமே இனியா இங்க இருக்க கூடாது, இவனாலதான் இந்த வீடே அவமானப்பட்டு போய் நிக்குது, அதனால இவன் இந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு தான் அவமானம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம விக்ரம் சாருடைய மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, யோ நம்ம வீட்டு பொண்ணு தாயா ரொம்பவே வந்து தப்பு பண்ணி அதுல போய் பிரச்சனையாகி அதை கடைசியத்துல இந்த வீட்டு மருமகளா இவ ஏத்துக்கிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியாம இவன் வேற கழுத்தறுத்துக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம விக்ரம் சாருடைய மைண்ட் வாய்ஸா இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் சரி இனிமே இனியா இங்கே தான் இருப்பா, இனியா கூட தான் நான் இருப்பேன், 24 மணி நேரமும் நான் அவனை கெவிழிச்சிக்க போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசுனதை மட்டும் எல்லாம் தாண்டி நம்ம இனியாவை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. இதை ஒரு அப்பனா இருந்துக்கிட்டு கேவலமாக அந்த ஒழிஞ்சு நின்று பார்க்குறதும் அந்த பையனும் மருமகளும் எப்படி இருக்காங்க அந்யுனியமாக அப்படிங்கிறத அமுதவள்ளி தான் சொல்கிறாங்கன்னா எங்கே போச்சு நல்ல சிவத்துக்கு புத்தி, அவங்க பாட்டுக்கு போய் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து ரசிக்கிறாங்களா இல்லை என்னடா பண்ணுறதுன்னு வயிறு எரிஞ்சு போகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வயிறு எரிஞ்சு போய் ஃபயர் இன்ஜின் வர வரைக்கும் அந்த அளவுக்கு எரிய தான் செய்ய போகுது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இனியா விக்ரம் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரித்ததும் பார்க்குறதுக்கு ரசிக்க வச்சுது. டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே நம்ம இனியாவை பத்திரமா இருங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு கேர் எடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, சரி நீ உட்காந்துட்டு நான் பில் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த கண்ணாயிரம் வேற அப்படியே காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பெருசாக கெத்து காமிக்கிறாராம் பில்லன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம விக்ரம் சார் பில்லை கொடுக்குறதா இனியாவை பார்க்குறதா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்தாலும் பில்லை கட்டிட்டு அங்கே இனியா பக்கம் நெருங்கும் போது கண்டிப்பாக நம்ம விக்ரம் சார் வேற லெவலாக கண்ணாயிரத்தை பிரித்து மேய தான் போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.